சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்ன திவ்யா? இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? சத்யா என் போனை வாங்கி செக் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு பண்ணா தடயத்தை விட்டு வைக்க கூடாது, உடனே அழிச்சிடணும். அது செய்யாம விட்டதுனால சத்யா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். நல்ல வேளை திவ்யா, சத்யா உனக்கு தண்டனை கொடுக்கல. இதே உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, ஒன்னு சவுக்காலி அடிச்சிருப்பா, இல்ல கை கால உடைச்சு வீல் சேர்ல உட்கார வச்சிருப்பா. சத்யா சரியான குப்பத்து ரவுடி போட்டு, ஆனா நீ படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு. பிரபு அண்ணனுக்கு பொருத்தமான ஜோடி நீதான் திவ்யா. நீ எனக்கு அண்ணியா வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சத்யாவை அண்ணின்னு சொல்லவே எனக்கு வாய் கூசுது திவ்யா. சத்யா இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத மருமக. அது எனக்கு தெரியும். நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்கல. சத்யாவோட தகுதிக்கு மீறி அவளுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அவளோட ராசி எப்படி? ராசி எல்லாம் ஒண்ணு இல்ல திவ்யா, முயற்சி இல்லாத சோம்பேறிங்க தான் ராசி காலம் நேரம்னு பழி போடுவாங்க. இது நீ வாழ வேண்டிய வீடு திவ்யா. சத்யா வாழ்ந்துட்டு இருக்கிறது உன்னோட வாழ்க்கை. நீ அதிகாரம் செய்ய வேண்டிய வீட்டில் உன்னோட உரிமைய சத்யாக்கு விட்டு கொடுத்துட்டு சத்யாவோட ஆதரவுல இங்க தங்கிட்டு இருக்க. அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை பத்தி வேற சத்யாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே உன் விஷயத்துல சத்யா ரொம்ப எச்சரிக்கையா தான் இருப்பா. சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.